மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு கை தந்து எதிர்பாராத விதத்தில் இந்த பிரபஞ்சம் உதவி பண்ணியிருக்கா எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போதுனே தெரியலையே அப்படின்னு ஒரு நிலைமை ஏற்படும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி தரும் உங்களுக்கு ஒரு காடிய நெஞ்சல் மாதிரி கைடன்ஸ் தரும் ஆனா அது எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி நமக்கு உதவும் அது இந்த பிரபஞ்சம் தான் நமக்கு உதவுதுன்னே தெரியாமையே சில பேர் இருப்போம் இன்னைக்கு நம்ம எப்படி இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு ஒரு மூணு அறிகுறிகள் சொல்றேன் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தா இந்த பிரபஞ்சம் தான் உங்களுக்கு வழிகாட்டுதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்தால் நம்மட்ட நேரடியாக வந்து நான் தான் உனக்கு உதவுறேன் என்னே கவனி அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு தான் சில அறிகுறிகளை அது சொல்லும் அதுக்கு முன்னாடி நம்ம பிலிவ் யூனிவர்ஸ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும் ஃபர்ஸ்ட் அறிகுறி சின்க்ரனசிட்டி ஆஃப் ஈவெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒன் 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 டூ 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 த்ரீ 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 ஃபோர் 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 இந்த மாதிரி வர நம்பர்ஸ் எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்வோம் இந்த மாதிரி நம்பர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலுக்கு மேல இருக்கிற ஐ கார்டில் வீடியோ லிங்க் பண்ணியிருக்கேன் பார்க்கலனா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லாட்டி சில குறிப்பிட்ட நம்பரை மட்டும் அடிக்கடி பார்ப்பீங்க இல்லாட்டி குறிப்பிட்ட சிம்பிள்ஸ் குறிப்பிட்ட மிருகம்னு மட்டும் அடிக்கடி நீங்க பாக்குற வாய்ப்பு அமையும் எக்ஸாம்பிளுக்கு மயில் போட்டோவை நீங்க ஏதாவது ஒரு புக்ல பாத்திருப்பீங்க அதே நாள் மறுபடியும் ரோடில் நடந்து போறப்போ எங்கேயாவது மயில் போட்டோவை பார்க்க வாய்ப்பு அமையும் இது அதே மயில் போட்டோ நீங்க எங்க போனாலும் உங்களை பின்தொடர்ந்து வர மாதிரியே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சில சமயம் சில பேருக்கு எங்க போனாலும் ஒரே பாட்டே கேட்கும் ரேடியோ ஆன் பண்ணுவீங்க ஒரு பாட்டு ஓடும் டிவி ஆன் பண்ணுவீங்க அதே பாட்டு அங்கேயும் ஓடும் இல்லைனா வெளியே எங்கேனா போவீங்க அங்கேயும் அதே பாட்டை கேட்பீங்க என்னடா இது எங்க போனாலும் இதே பாட்டுன்னு உங்களுக்கே தோணும் இதெல்லாம் சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் கோ இன்சிடென்சஸ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் கோ இன்சிடென்சஸ் கிடையாது இதெல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிற அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பர்சனலாக இம்ப்ரூவ் ஆக வேண்டிய நேரம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை நீங்கள் எடுங்க நீங்கள் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பயனே அளிக்காத ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை உடனே நீங்கள் நிறுத்திட்டு உங்களுக்கு பயனளிக்கிற விஷயங்கள் மேலே கவனம் செலுத்துங்கன்னு உங்களை எச்சரிக்கிற அறிகுறி இது மாதிரி விஷயங்கள்லாம் சில பேருக்கு நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை வர மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பி ஐக்கியமாகனீங்கன்னா இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நீங்களே யாருமே உங்களுக்கு சொல்லாமல் உணர ஆரம்பிப்பீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி வழியில் போகணும் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு இந்த பிரபஞ்சமே சொல்லி தரும் அடுத்த அறிகுறி அன்எக்பெக்டட் கான்வர்சேஷன் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருனே தெரியாத நபர்கள்ட்ட உங்களுக்கு பேச வாய்ப்பு அமையும் சில சமயம் யாரு எங்க இருந்து எப்படி நம்ம வாழ்க்கையில வருவாங்கன்னே தெரியாது ஆனா அவங்க கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கை பாடத்தையே கத்துக்கிற மாதிரி அமைஞ்சிடும் இப்போது எக்ஸாம்பிள்க்கு நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க நீங்கள் முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஆள் எங்கேயோ இருந்து வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் உங்களை ரொம்ப டீப்பாக அஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் அதாவது உங்கள் வாழ்க்கையே நல்ல விதத்தில் மாற்றி போடுற விஷயமாக மாறும் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் இந்த பிரபஞ்சம் யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்களை கைட் பண்ணுது நீங்கள் சரியான பாதையில் போக உங்களுக்கு உணர்த்துதுன்னு நீங்கள் எடுத்துக்கணும் இந்த பிரபஞ்சம் அதுக்கே உரியதான வழிகளில் உங்களுக்கு அதோட மெசேஜை நம்மளே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத நபர்கள் மூலியமாக அனுப்பும் இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு புக்கில் படித்த ஒரு லைன் இல்லைனா ரேடியோவிலையோ டிவிலேயோ நீங்கள் ஏதாவது கேட்டு அது உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்க வச்சுருக்கலாம் இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களை நல்ல விதத்துல வழி நடத்துற அறிகுறிகள் அதுக்குன்னு நீங்க டெய்லி லைஃப்ல பாக்குற எல்லா விஷயங்களும் கேட்குற விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் தான் உங்களுக்கு அனுப்புதுன்னு அர்த்தம் இல்லை ஆனா உங்க வாழ்க்கை ஒரு கஷ்டமான நிலைமையில போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் உங்க கண்ணுக்கு பட்டுச்சுனா இல்லை உங்களுக்கே ஒரு ஸ்பார்க் மாதிரி தோணும் நமக்கே சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த மாதிரி நீங்க உணர்ந்தா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸா இருந்து உங்களுக்கு உதவுதுன்னு நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுங்க அடுத்த அறிகுறி லைஃப் இஸ் ஃபாலிங் அபார்ட் அதாவது உங்கள் வாழ்க்கையே உங்கள் கையை விட்டு போகிற மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களை அதிலிருந்து வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வழிவகுக்கும் சில டைம்ஸ் நமக்கே தோணும்ல என்னடா வாழ்க்கை இது அடுத்தடுத்து ஒரே கெட்ட விஷயமா நடக்குதுன்னு எக்ஸாம்பிளுக்கு இப்போ தான் வேலை போயிருக்கோம் அடுத்த உடனே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும் இது மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன செய்தாலும் அது தப்பாகவே தான் போய் முடியும் அடுத்து என்ன பண்ணுறது என்ன பண்ண போகிறோம்னு ஒரே குழப்பத்தில் தான் இருப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கள் அனுபவித்த வேதனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கும் எக்ஸாம்பிளுக்கு உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க உங்கள் கஷ்ட காலங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு உதவினாங்க யாரெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து ரசித்தாங்கன்னு இது மாதிரி நிறைய புரிதல் நிறைய வாழ்க்கை பாடம் கிடைச்சிருக்கும் இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இல்லாம நடக்காது அது நல்லதா இருந்தாலும் சரி இல்ல கெட்டதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் ஆனா பல நேரங்கள்ல இது நமக்கு புரியாம எல்லா கெட்ட விஷயமும் எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் நீங்க எவ்வளோ வழியான சூழ்நிலைகளை சந்திச்சிருந்தாலும் அதெல்லாம் உங்க வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போக மோல்டு பண்ணும் நீங்க இப்ப உடஞ்சி நிக்கிறது எல்லாமே ஒரு புது வாழ்க்கைய நீங்க உருவாக்கதான்னு புரிஞ்சுக்கணும் அது உங்க கம்பேக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கணும் அந்த கஷ்டமான எல்லாம் உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடா நீங்க எடுத்துக்கணும் நீங்க யாருன்னு உண்மையாவே உங்களுக்கே உணர்த்துற ஒரு பீரியடா கூட இருக்கலாம் எப்பவும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா இருக்கும்னு நீங்க நம்பி உங்க வாழ்க்கையை சரியான பாதையில கொண்டு போங்க

நினைச்ச மாதிரி வாழ ஆரம்பிங்க இந்த வீடியோ எதாவது ஒரு வழியில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இருந்திருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் ஒரு வேற நல்ல வீடியோல உங்களை பாக்குறேன் அதுவரை என்னோட மத்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் மறக்காம பார்த்துட்டு பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க டாடா பாய் பை டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே